நாயகன் சொல்லி 24 மணி நேரம் கடப்பதற்குள் வைத்தார்கள் ஆப்பு. பொங்கலுக்கு வழங்கிய பொருட்கள் சரியில்லை என்றார்கள். இந்த முறை வேறு மாதிரி செய்திருக்கிறோம். இந்த முறை சேதாரம் இல்லாமல் ஒழுங்காக இருக்கும். இந்த நிலையில் முக்கிய ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் தமிழகத்தில் முக்கிய துறை ஒன்றில் சமீபத்தில் கொடுக்கப்பட்ட டெண்டர் முறைகேடு குறித்து விளக்கமாக பக்கம் பக்கமாக ஆதாரத்துடன் பதிவு செய்து எங்கு அனுப்ப வேண்டுமோ அங்கு அனுப்பிவிட்டாரா? இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு. அதை போயிட்டு உங்களால முடிஞ்ச மூட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. சொல்லி 24 மணி நேரம் கடப்பதற்குள் வைத்தார்கள் ஆப்பு. தமிழக அரசியல் புது வடிவத்தை எட்டி இருக்கிறது. எந்த முறையும் இல்லாத அளவாக பாஜக தமிழகத்தில் பிசாசு போல வளர்கிறது என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேசியது பெரும் தாக்கத்தை ஊடகங்கள் மத்தியில் உண்டாக்கிய நிலையில் உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி நாலு மாமன் இருந்தா போதும் நாடே நல்லா இருக்கும் சொல்லிக்கிறேன். முதுகலை குத்திட்டு இல்ல இல்ல முதுகலை குத்திட்டு இல்ல. தற்போது துரைமுருகன் என்ன கூறினாரோ அவர் பேசி 24 மணி நேரம் கடப்பதற்குள் அது நடந்தே விட்டது. ஞாபகம் இல்லையா? ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா? என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. காட்பாடியில் திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய துரைமுருகன், நாம் ஆட்சிக்கு வந்ததும் முதியோர் பென்ஷன் இன்னும் கொஞ்சம் கொடுத்திருக்க வேண்டும். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். ஆனால் நிதி இலாக்காவில் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் பலர் எங்கள் வழியில் நிற்கவில்லை. சில அதிகாரிகளுக்கு நாம் வந்ததே இன்னும் பிடிக்கவில்லை. இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? அவர்களை நாங்கள் வெறுக்க முடியாது. அந்த நிலையை எல்லாம் மாற்ற வேண்டும். கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்தை எவ்வளவு கான்பிடண்டா சொல்றான் பாரு. பொங்கலுக்கு வழங்கிய பொருட்கள் சரியில்லை என்றார்கள். இந்த முறை வேறு மாதிரி செய்திருக்கிறோம். இந்த முறை சேதாரம் இல்லாமல் ஒழுங்காக இருக்கும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறீங்க? ஒரு பிடிஓவிடமே நீங்கள் இவ்வளவு பாடுபடுகிறீர்கள் என்றால் நாங்கள் எப்படி பாடுபடுவோம்? அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை நீங்களும் நாங்களும் இல்லாமல் ஆட்சி இல்லை. இந்த ஆட்சி வந்து 1.5 வருடங்கள் ஆகிறது. அந்த லகான் எங்களிடம் சரியாக வரவில்லை. ஆளுநர் வேறு லகானை பிடித்துக் கொண்டார். இல்லாவிட்டால் எவ்வளவோ செய்திருப்போம் என்று மிகவும் ஆதங்கமாக பேசினார் துரைமுருகன். நடிப்பு நடிப்பு முக்காவாசி நடிப்பு பேரமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ஒரே இது பண்ணுற மாதிரி, அது பண்ண மாதிரி பேரமும் எல்லாம் வெவ்வரமான ஆள் நண்பர்களை வெவ்வரம் புத்திர கூண்டவன். இந்த நிலையில் முக்கிய ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் தமிழகத்தில் முக்கிய துறை ஒன்றில் சமீபத்தில் கொடுக்கப்பட்ட டெண்டர் முறைகேடு குறித்து விளக்கமாக பக்கம் பக்கமாக ஆதாரத்துடன் பதிவு செய்து எங்கு அனுப்ப வேண்டுமோ அங்கு அனுப்பிவிட்டாரா? போட்டு விட்டா ஜச்சம்மா கடையை காலி பண்ண போது ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. இதில் அந்த துறை தவிர மற்ற அமைச்சர்களுக்கும் அதனால் பெரும் வில்லங்கம் வரும் என்பதால் இப்போதே பல முக்கிய அமைச்சர்கள் மறைமுகமாக விமர்சனமும் வைக்க
அமைச்சர்களுக்குள் நாளுக்கு நாள் மோதல் அதிகரித்து வருகிறதா? துரைமுருகன் தங்களுக்கு முழுமையாக அதிகாரிகள் ஒத்துழைப்பது இல்லை எனவும் ஆளுநர் வேறிலகானை வைத்திருக்கிறார் என வெளிப்படையாக பேசிய நிலையில், இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். முக்கிய துறை குறித்து பல்வேறு ஆதாரங்களை ஆளுநர் மாளிகை முதல் டெல்லி வரை அனுப்பியிருக்கும் செய்திதான் இப்போது பல்வேறு துறை அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் ஆட்டம் காண செய்திருக்கிறதா? புத்தாலும் அருவியில குளிச்சது போல இருக்குதா? இன்னும் போலயா? இப்படி நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடல இருக்காயின்னு அர்த்தமா? துரைமுருகன், பாஜக பிசாசு போல வளர்கிறது, அதிகாரத்திலும் பணபலத்திலும் தங்களுக்கு இணையாக மோதுவார்கள் என சொல்லி இருபத்தி நான்கு மணி நேரம் கடப்பதற்குள் ஒரு முக்கிய அதிகாரி ஒருவர் ஆதாரங்களை முக்கிய நபரிடம் சமர்ப்பித்திருக்கிறார் என்கின்ற தகவல் துரைமுருகன் சொல்வதை மெய்ப்பித்திருக்கிறது. என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா? தெரியல, தெரியுது. திமிரப்பாடு, உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? வாயா? பல அமைச்சர்கள் இப்போது தங்களுக்குள் விமர்சனம் செய்வது இதன் தொடர்ச்சிதான் என்கின்றனர் அரசியல் அறிந்தவர்கள். ஓஹோ, ஒருவேளை நீ சொன்ன விஷயம் எது நமக்கு ஆரம்பிக்குதா? ஒரு விடையில்லாத பேரை சொல்லிட்டு போயிட்டானே. ஆமா, இது என்ன கையில் குச்சி? வண்டிக்காரன் இடத்துல வந்தேன். அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயடா. எல்லாம் தங்களிடம் குடித்த யானைப்பால் மன்னா. கலகத் தலைவன் படம் பற்றி அமைச்சரிடம் ரிவ்யூ கேட்ட முதல்வர் ஸ்டாலின், பொறுப்பான முதல்வர் அமைச்சரிடம் மக்கள் குறை என்ன, ஆட்சியில் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்கும் இடத்தில், அமைச்சரிடம் தன் மகன் படம் பார்த்தீர்களா, ஃபேன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு என கேட்கிறார். அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாலசாரதி. வாக்கிங் செல்லும் போது கூட மகன் படம் பற்றி பேசும் முதல்வரே, தமிழ்நாட்டை பற்றி எப்போது நினைப்பீர்கள் என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். உனக்கெல்லாம் மானம், சூடு, சோரண, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறுதான் நீங்க. பொதுவாக ஒரு பாட்டு வரும்போது இல்ல வேற ஏதாவது கொஞ்சம் சென்கள் இழந்து போறது அப்படின்னு நீ அடியில விட்டு கத்தி அரைஞ்சி மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்குடா.